நம்மன்னைக்கு வந்திருக்க பிளேஸ் தான். அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சின்ன யூடியூபருக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இன்னைக்கு மறுபடியும் பாலக்காட்டில் இருக்க சோசியட் கிச்சனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நாங்கள் ட்ரை பண்ண வந்தது அவங்களோட ஜூஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ். இங்கே நாங்கள் வாங்கினது ராயல் ஃபல்டாவும் ஒரு ஓரியோ மில்க் ஷேக்கும். ஆர்டர் வர்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்கே இருக்க அண்ணா ஒரே நேரத்தில் ரெண்டு ஜூஸையும் போட ஆரம்பிச்சிட்டார். ராயல் ஃபலுடாவையும் ஒரே மில்க் ஷேக்கையும் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் ராயல் ஃபலுடா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலாகவே ஒரே மில்க் ஷேக்கும் இருந்துச்சு. 49 ருபீஸ்க்கு டொமினோஸில் பீஸான்னு சொல்லும்போது நாங்கள் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அது உண்மைன்னு தெரிஞ்சோனையும் நானும் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு விக்டோரியா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டொமினோஸ்க்கு வந்துட்டோம். இங்கே நாங்கள் ரெண்டு சீஸ் பீஸா வாங்கியிருந்தோம். பில் பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பீட்சாக்காக. பீட்சாவை தொட்டு பார்க்கும்போது எங்களுக்கு ஃபீல் ஆனது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. சீஸ் பீட்சா சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டொமினோஸில் இது சூப்பரான ஆஃபர். நானும் ஃப்ரெண்டும் ஸ்கூல் படிக்கும்போது தினமும் சாப்பிட்ற ஒரு கடையில் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூடுக்கு வந்திருக்கோம். அந்த கடையோட பேர் தான் 5 ரூபா கடை. பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்க எல்லா வடையுமே 5 ரூபா தான். இங்கே நாங்கள் இருக்க வடையில் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் வாங்கினோம். அக்காவோட கடையில் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆர்டர் கொடுத்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வடையை பொறிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அக்காவோட மசாலா போண்டாக்கு நாங்கள் ரெண்டு பேருமே அடிமை. அக்கா வடையை பொறிச்சதும் எங்கள் ஆர்டரும் எங்கள் கையில் வந்துச்சு. நாங்கள் இங்கே ட்ரை பண்ணதில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பழம்பொறியில் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்துச்சு. நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் நானும் ஃப்ரெண்டும் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லி அந்த ஷாப் நேம் தான் சிலா கோல் பார்ஸ். இது பாலக்காடு விக்டோரியா காலேஜுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்குது. கடையோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தேன். எனக்கு பர்சனலாக பிளாக் பிடிக்கிறதுனால ஆம்பியன்ஸ் எல்லாமே எனக்கு சூப்பராக தெரிஞ்சுது. நாங்கள் இங்கே ஒரு வாட்டர்மெலன் ஜூஸும் பைனாப்பிள் ஜூஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஐஸ் போட்ட ஜூஸ் குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்ன ப்ரோ பாலக்காட்டில் இருந்துட்டு இன்னும் இந்த பிளேஸ் ரிவ்யூ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால நம்ம இன்னைக்கு வந்திருக்க பிளேஸ் தான் என்எம்ஆர். பாலக்காட்டில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி ஷாப்பில் இதுவும் ஒன்று. இங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணது 2 சிக்கன் பிரியாணி. ஆர்டர் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பிரியாணியும் வந்துச்சு. இங்கே வர்றதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ப்ரிப்பேர் பண்ண டேஸ்ட் தான் இப்போவும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஷாப்பில் 20 ருபீஸ்க்கு அன்லிமிட்டடாக மீல்ஸும் 50 ருபீஸ்க்கு மீல்ஸ் ப்ளஸ் ஃப்ரைடு ஃபிஷ்ஷும் கிடைச்சா நம்ம மனசில் என்ன தோணும்? அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கோம். ஹோட்டலோட பேர் ஜெனஹியா ஹோட்டல். இது பாலக்காடு மலம்பலா போகிற வழியில் இருக்குது. இங்கே எப்போவுமே நல்ல க்ரௌடாக தான் இருக்கும். டேம்ல பிடிக்கிற மீன் எல்லாம் இங்க ஃப்ரை பண்ணி தருவாங்க. மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இங்க நாங்க காம்போல மீல்ஸும் ஃப்ரைட் ஃபிஷ்ஷும் ரெண்டு காம்போவா வாங்கினோம். டேஸ்ட் பத்தி சொல்லணும்னா ஃப்ரைட் ஃபிஷ்ஷும் ரைஸும் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஐபோன் 14 ப்ரோவோட ஒரு கிக் அன்பாக்சிங் மட்டும் தான் பார்க்க போறோம். சீக்கிரம் பார்த்தலாம். ஹோம் போல நார்மல் ஆப்பிள் பாக்ஸ் தான், சின்னதாக சார்ஜர் இல்லாமல் அதே பாக்ஸ் தான். பாக்ஸும் பண்ணிடலாம். நான் ஆர்டர் பண்ணியிருந்த கலர் டீப் பர்பிள், பர்பிள் கலர் மூணு புக் பண்ணிடலாம். ஓட்டார் சமயத்தில் நம்ம இது க்ளோஸ் பார்த்தோம்னா இதில் பாக்ஸில் என்ன இருக்குன்னா ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, சின்ன ஸ்டிக்கர் டூல் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் மேனுவல் ஸ்லைஸ் இருக்கு. என்ன மேட் இன் கலிஃபோர்னியா பாக்ஸ் வச்சு இருக்கேன். போட்டு வச்சு செட்டப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் வரேன். அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு.